அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மனித உரிமைகள் ஆணையம். நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூ ஸ்டெண்ட் யூடியூப் சேனலுடைய 199வது வீடியோ. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மத்திய அரசு அளவில் செயல்படுது, மாநில மனித உரிமைகள் ஆணையம் மாநில அளவில் செயல்படுது. இது ரெண்டுத்திற்குமே வருடம் தேதி இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், ஏன்னா நிறைய குஷின் பேப்பரில் இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. காவல்துறை தலைவர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரி மாநில மனித உரிமை ஆணையங்களில் புலனாய்வு பிரிவின் தலைமை அதிகாரியாக செயல்படுகிறார். உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி மட்டுமே தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக இருக்க முடியும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே முக்கியம், தெரிஞ்சு வச்சுருக்கணும். மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 13 மனித உரிமை ஆணையங்களுக்கு சிவில் நீதிமன்றங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி மனித உரிமை மீறல் எங்கேயாவது நடந்திருக்கு அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்டவங்களை வந்து இவங்க அழைச்சி விசாரிக்கலாம். அதே மாதிரி இதற்கு தேவையான ஆவணங்களை சம்மந்தப்பட்ட அலுவலகங்களிலிருந்து பெறலாம். அதற்கு ஒரு சாட்சியை ஆணையர் நியமித்து விசாரிக்கலாம். இதற்கு எல்லாமே அனுமதி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு மனித உரிமைகள் ஆணையத்திற்கு. ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் மனித உரிமை மீறல்கள் குறித்த விசாரணை நடைபெற்றுச்சு அப்படின்னா அந்த நீதிமன்றத்துடைய அனுமதியுடன், இது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, மனித உரிமைகள் ஆணையம் அங்கு பங்கேற்கலாம். அதில் பாதிக்கப்பட்ட நபருக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யலாம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய வேர்ட்ஸு பரிந்துரை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றது. அது நிவாரணம் வழங்குறதும் வழங்காததும் அரசுடைய சம்மந்தப்பட்டது, இவங்க பரிந்துரை மட்டும்தான் செய்ய முடியும். அதே மாதிரி பெயர் இல்லாத தெளிவற்ற புகாராக இருந்துச்சு அப்படின்னா முதல் நோக்கிலேயே தள்ளுபடி செஞ்சிடலாம். இதற்கு மனித உரிமை ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. எந்தெந்த விஷயங்களில் மனித உரிமை ஆணையம் செயல்படாது அப்படின்றத பார்க்க போகிறோம். சொத்துரிமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனித உரிமைகள் ஆணையம் செயல்படாது. அதே மாதிரி அதாவது ஈடுபடாது. ஒப்பந்த கட்டுப்பாடுகள் குறித்த வழக்கு, பணி விஷயங்கள் அல்லது தொழிலாளர் வழக்குகள் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாய முன்பு பரிசீலனையில் உள்ள விஷயங்கள், மனித உரிமை மீறுதல் இல்லாத விஷயங்கள், ஆணையத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி தகவல் எது வந்தாலும் முதல் கட்டத்திலேயே மனித உரிமை ஆணையம் தள்ளுபடி செய்யலாம். இதை ஒவ்வொன்றையுமே நோட் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் க்வெஸ்சன்ஸாக இருக்கிறது இல்லை, 6 கொடுத்துட்றாங்க, 1-2 சரி, 3-2 தவறு, 1-4 சரி, அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இல்லை இதில் எது தவறு அப்படின்னு கொடுத்துட்றாங்க, இல்லைனா இதில் எது சரி அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். மனித உரிமை ஆணையம் இன்னும் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா, அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிறைச்சாலைகளையும் சிகிச்சைக்காக அல்லது சீர்திருத்துவதற்காக அல்லது பாதுகாப்பிற்காக மனிதர்களை பிடித்து வைத்திருக்கும் இடங்களையும் போய் பார்க்கலாம். அதே மாதிரி அங்கு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு என்னவோ அதை பரிந்துரை செய்யலாம். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பரிந்துரை அப்படின்றது. அதே மாதிரி இவங்க
இன்னும் என்னென்ன பணிகள்லாம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, மனித உரிமைகள் பற்றிய ஆய்வுகள் நடத்தலாம், அவற்றை மேம்படுத்துவதற்காக இவங்க மேம்படுத்தலாம், அதற்காக மக்கள் தொடர்பு சாதனங்கள் வாயிலாக கருத்தரங்குகள் மூலமாக சமூகத்தின் பல்வேறு அங்கங்களிடையே மனித உரிமைகள் கல்வியை பரப்பி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துதல், மனித உரிமைகளுக்காக பாடுபடும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை ஊக்குவித்தல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இவங்க ஈடுபடலாம், செயல்படுத்தலாம், ஆய்வுகள் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கருத்தரங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மேடை பேச்சுகள், இது எல்லாமே நடத்தலாம். நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் காவல்துறைக்கு சில வழிகாட்டுதலை வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, காவல் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு அங்கே இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னா, இல்லைன்னா காவல் துறையில் காவல் அதிகாரிகளால் அந்த காவல் நிலையத்தில் ஏதாவது பாலியல் வன்முறை சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, உயிரிழப்பு பாலியல் வன்முறை சம்மந்தப்பட்ட விஷயம் இது ரெண்டும் நடந்துச்சு அப்படின்னா, 24 மணி நேரத்திற்குள் அந்த காவல்துறை என்ன பண்ணணும்னா, தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கணும். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. வேறு என்ன நிபந்தனைகள் அப்படின்னா, அதே மாதிரி காவல் நிலையத்தில் ஏற்படும் கைதியின் மரணம் பற்றிய பிரேத பரிசோதனையை என்ன பண்ணணும்னா, வீடியோ மூலம் பதிவு செய்யணும். அதே மாதிரி காவல்துறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மனித உரிமை பிரிவு, காவல்துறையின் மனித உரிமை மீறல்களை நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும், அவைகளை குறைக்கவும் தடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி கைதிகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு காவல் நிலையத்தில் தகவல் பலகைன்னு ஒன்று இருக்கும், அதில் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும்படி அதில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாநில காவல்துறை பயிற்சி நிலையத்தில் மனித உரிமை கல்வியினை பயிற்சி திட்டத்தில் சேர்க்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. மாதம் 2 முறை காவல் நிலைய எல்லைக்குள்ள காவல்துறை அதிகாரி மக்களின் குறை தீர்க்கும் கூட்டங்களை நடத்த வேண்டும். எங்க அந்த எல்லைக்குள்ள, இது நீங்கள் நோட் பண்ணணும், மாதம் 2 முறை, அப்போ 15 நாளுக்கு ஒரு டைம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மாதம் 2 முறை காவல் நிலைய எல்லைக்குள் காவல்துறை அதிகாரி மக்களின் குறை தீர்க்கும் கூட்டங்களை நடத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நுகர்வோர் ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் இருக்குது, மனித உரிமை ஆணையத்திற்கு என்ன அதிகாரம் இருக்குது, ரெண்டுத்தில் யாருக்கு எது இல்லை அப்படின்றதையும் இதில் பார்க்க போகிறோம். நுகர்வோர் ஆணையத்தின் உத்தரவை மீறுவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டனை வழங்கும் அதிகாரம் நுகர்வோர் ஆணையங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தகவல் தர மறுக்கும், அதாவது மறுத்தால் அவ்வாறு மறுத்த பொது தகவல் அலுவலரை தண்டிக்கும் அதிகாரம் தகவல் ஆணையத்திற்கு இருக்கு. ஆனால் அத்தகைய தண்டனை தரும் அதிகாரம் மனித உரிமை ஆணையத்திற்கு இல்லை, இது வந்து ஒரு பெரிய குறைபாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மனித உரிமை ஆணையத்திற்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் இருந்தால்தான் மனித உரிமை மீறல்கள் குறைக்க முடியும் அப்படின்னு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருந்த முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி JS வர்மா முதல் தத்து வரை சொல்லியிருக்காங்க. இதில் நான் கேட்கக்கூடிய கொஷின், தற்பொழுதைய
தேசிய மனித உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனாக பதிவு பண்ணுங்க. மத்திய அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாத்தையும் பரிசீலனை செய்து தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு கூடுதல் அதிகாரம் வழங்க முடிவெடுத்திருப்பாங்க. 11/3/2003 நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் 17 வருடங்கள் ஆகியும் இன்னும் அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. சர்வதேச மனித உரிமை நாள் டிசம்பர் 10, இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த வருடம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க, அக்டோபர் 12, 1993. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தேசிய மனித உரிமைகள் ஆணையம். மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1997 ஏப்ரல் 17. ஏழு ஏழில் முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறல் நடந்துச்சு, யார் யார் அதற்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். மலாலா என்ற மாணவி எல்லாருக்கும் தெரியும், பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் ஸ்வாட் பள்ளத்தாக்கு இருக்குது, அதோட கடைக்கோடி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மலாலா. இவங்க பயங்கரவாதிகளுக்கு எதிராக துணிந்து நின்று இந்த உலகை திரும்பி பார்க்க வைத்தவங்க. படிக்கும் இளைஞர்களின் உரிமையை நிலைநாட்டியவர். யாருக்கு எதிராக? பயங்கரவாதிகளுக்கு எதிராக. தலிபான் பயங்கரவாதிகள் தான் பெண்கள் கல்வி கற்பதை எதிர்த்தாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணணும், எந்த பயங்கரவாதிகள் அப்படின்னா தலிபான் பயங்கரவாதிகள். அதே மாதிரி அந்த ஸ்கூலையும் தகர்க்கிறதுக்கு பண்ணியிருப்பாங்க, அதில் இவங்க பாதிக்கவும் பட்டிருப்பாங்க. 2012 அக்டோபர் 10 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மலாலா பயணத்தை பஸ்ஸில் வந்து பயங்கர தாக்குதல் நடத்தியிருப்பாங்க, அதில் இவங்க படுகாயமும் அடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு உதவுறதுக்கு நிறைய சர்வதேச நாடுகள் வந்து முன் வந்திருப்பாங்க. தீவிர சிகிச்சைக்கு பிறகுதான் பிழைத்திருப்பாங்க. ஐநா வந்து மலாலாவின் துணிச்சலான ஆளுமையை அங்கீகரிக்கும் வகையில் சர்வதேச குழந்தைகள் கல்வி தூதுவராக அவரை நியமித்து கௌரவித்தாங்க. இது ரொம்ப முக்கியம், சர்வதேச குழந்தைகள் கல்வி தூதுவர். அதே மாதிரி அக்டோபர் 11 பெண்கள், அதாவது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக ஐநா சபை அறிவித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, அக்டோபர் 11 என்ன தினம் அப்படின்றது. உலக நாடுகளில் உள்ள 18 வயதிற்கு உட்பட்ட சுமார் 110 கோடி பெண்கள் இருக்காங்களா, அவங்க வந்து எஜுகேஷன் ஒன்று அவங்களுக்கு கிடைச்சாதான் நாளைய தொழிலதிபராக இல்லைன்னா தொழில் முனைவர்களா இல்லைனா மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர்களாக அவங்கள உருவாக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு அவங்க முன்னேற பல தடைக்கற்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ரிப்போர்ட் சொல்லுது, 30% பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. 30% பெண்கள் நவம்பர் 25 பெண் வன்முறை ஒழிப்பு தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 2012 பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்
குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக போக்சோ சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, 2020 மனித உரிமைகளின் மைய கருத்தா என்ன இருந்திருக்கும்னா, தொற்றிலிருந்து மீள்வோம், முழு வீச்சோடு மனித நேயத்தோடு உரிமைகளின் அடிப்படையில் அப்படின்றது தான் 2020 மனித உரிமைகளின் மைய கருத்து. December 3 மாற்றுத்திறனாளிகள் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி ஆணையம் அமைத்த முன்னோடி மாநிலம் நம் தமிழ்நாடு. இது யூனிட் 9 கவர் ஆகக்கூடியது, நோட் பண்ணிக்கோங்க. 60% குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா மாற்றுத்திறனாளி அப்படின்னு சான்றிதழ் அளித்து அரசின் உதவிகளை பெற வழிவகை செஞ்சாங்க. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 60% 40% குறைச்சிருப்பாங்க. 40% இருந்தாவே அவங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அரசு பணிகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு இருக்குது. இதே நீங்கள் நோட் பண்ணணும். அதே மாதிரி தேர்வாணையம் என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணியிடங்களை நிரப்ப 2012 ஒரு தேர்வு நடத்திருக்காங்க. லாஸ்டாக ஒரு லைன் இருக்கு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. இது யாருடைய பாடல் வரிகள் அப்படின்னா, பாரதியாரோடைய பாடல் வரிகள். இன்னைக்கு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். TNBSC நியூஸ் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய 200th வீடியோவில் ஒரு முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். எல்லோரும் இலவச டெஸ்ட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, டெலகிராம்லேயே கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி TNBSC நியூஸ் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் பாருங்கள். நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோவும் பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வைங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 199th வீடியோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருந்தது. Thank you.